हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபம் வீடு இன்னைக்கு கொஞ்சம் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லாக்டவுன் டைமில் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன் க்ராஸ் இதெல்லாம் வாங்கி ஒரு 2-3 டேஸாக வெளியில் தான் இருந்தது ஸோ கொரோனா பயத்தினால அது எதுவுமே வீட்டுக்குள்ளே ஒரு 2 டேஸ் எடுத்துகிட்டு வரல ஸோ இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சு சரி அதை ஒரு இதாக போட்டுடுவோம் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பில் போய் நமக்கு பிடிச்ச நமக்கு தேவையான ஐட்டம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போய் நம்ம தேவையான ஐட்டம்ஸை நம்மளே ஷாப் பண்ணி நம்ம வந்து 1 லிட்டர் எடுக்கிற இடத்துல 1 லிட்டர் எடுப்போம் 1/2 லிட்டர் எடுக்கிற இடத்துல 1/2 லிட்டர் எடுப்போம் பட் இப்போ அப்படி கிடையாது அவங்க நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு அங்கே கொடுத்தாச்சுன்னா அவங்க அந்த லிஸ்ட்டை போட்டு வச்சதுக்கப்புறம் 1 டே கழித்து அவங்க கால் பண்ணுவாங்க அப்புறம் போய் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வரணும் ஸோ அப்படி வாங்கிட்டு வரும்போது நிச்சயமாக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் ஒருக்க செக் பண்ணிவிடுங்க இமீடியட்டாக அப்புறம் வந்து 1/2 லிட்டர்ஸ் கிடைக்கிற வேண்டிய இடத்துல எனக்கு எல்லாத்துலேயும் 1 லிட்டர் கிடச்சிருக்கு 1 லிட்டர் கிடைக்க வேண்டிய இடத்துல 1/2 லிட்டர் கிடச்சிருக்கு அது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது எனக்கு ஸோ நம்ம எதிர்பார்க்குற ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்கல பாதி தான் கிடச்சிருக்கு ஸோ கிடச்சதை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இதனால் அப்படி லாஸ்ட் மந்த் வாங்கின திங்ஸில் நிறைய கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ஸோ அது போக தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா இப்போ கொரோனா டைமில் எது கிடைக்காம ஆகும் எது கிடைக்கும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் எல்லாம் பல்காக வாங்கி வச்சிடுறது ஸோ அதனால் அதில் கொஞ்சம் ஷார்ட்டான திங்ஸை மட்டும் இப்போ வாங்கியிருக்கேன் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட் வந்து நான் உதயம் முருட்டு விழுந்து எடுத்திருக்கேன் ஸோ இது 2 kg பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இது 1 மந்த் காணும் அப்புறம் வந்து சர்ஃப் எக்ஸல் ஈஸி வாஷர் இது வந்து குயிக் வாஷை விட கொஞ்சம் கம்மி ஆனால் நல்ல நிறைய நாள் போகுது ஸோ இது 1 kg வாங்கியிருக்கேன் ஸோ இது இந்த கை வச்சு துவைக்கிறது எல்லாத்தையும் இதில் வச்சு இதில் முக்கி அப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்புறம் இனி ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி அப்படிங்கிற ஒரு விண்டர் வியர் ஷிஃபான் அண்ட் சில்க் வாஷிங் லிக்விட் டிடர்ஜென்ட் இது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆக்சுவலி ரிலையன்ஸ் மாலில் தான் இது கிடைக்கிது ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட ஒரு 6 மந்த்ஸாக நான் இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது ரொம்ப காஸ்ட்லி திங்ஸு 2000 மேலே உள்ள குர்த்தீஸு சுடிதாஸு நல்ல ஒரு சில்க் சாரீஸு இதெல்லாமே இதை வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ இது ரொம்ப ஊற்ற வேண்டியது தேவையில்லை ஸோ ஒரு சின்ன மூடிக்கு ஒரு மூடி ஊற்றினாலே நமக்கு இதை யூஸ் நல்ல அதாவது ரொம்ப ஹார்டான சோப்பு டிடர்ஜென்ட் கிடையாது இது ஸோ கண்டிப்பாக துணி ஃபேட் ஆகாது நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஸோ இதை வந்து நான் சொல்லணும்னு அப்படின்ட்டு எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு இது கூட அங்கே கூட கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு இது தெரியல அப்படின்னு சொன்னாங்க கோத்ரேஜ் கம்பெனி ஈஸி லிக்யூட் டிடர்ஜென்ட் இதோட பேர் ஸோ இது கிடைச்சதுன்னா பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ரிலையன்ஸ் மாலில் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இது ரொம்ப யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ட்ரெஸ் வந்து ஃபேட் ஆகுறதே இல்லை நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வீட்டுக்கு வேண்டியான டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் டாமெக்ஸு லைசாலு ஸோ நாங்கள் வந்து துணி வாஷிங் மிஷினுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்ட் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது இப்போ கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் சாஃப்ட் டச் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேஃப் வாஷ் கம்பெனியிலேருந்து இது போட்டிருக்காங்க ஸோ இது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணவங்களுக்கு கம்ஃபர்ட் தான் பிடிக்கும் ஸோ இது பரவாயில்ல கிடைக்கிறது ஏதாவது கிடைக்குதேன்ட்டு இதை வாங்கிட்டேன் ஸோ இனி ஒரு இம்பார்ட்டன்ட் வாஷிங் மிஷின் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு சோப் லிக்யூடு என்னென்னா 99 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ இதில் ஒரு 2 லிட்டர்ஸ் or 3 லிட்டர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் 99 ருபீஸ் தான் ஸோ இதில் ஒரு 2 பாட்டில் வாங்கினாலே கண்டிப்பாக 1 மந்த் வாஷிங் மிஷினுக்கு வந்துடும் ஸோ அதனால் கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எனக்கு ரீசெண்டாக தான் இது தெரியும் 6 மந்த்ஸாக தான் தெரியும் அதுக்கு முன்னாடி நான் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக்கு அப்படி எல்லாமே காஸ்ட்லி தான் வாங்கி போட்டுட்ருந்தேன் ஸோ அது 1 லிட்டர் வாங்கினா கூட பத்தாது கண்டிப்பாக 2 லிட்டர்ஸ் வாங்க வேண்டியிருந்தது ஸோ இது அப்படி இல்லை 2 பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டாலே போதும் 200 ஓட முடிஞ்சிருது ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்ட்டு
வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாஷிங்கில் போடுறதெல்லாம் குழந்தைங்களுக்குள்ளது, அதுக்கெல்லாம் இது நல்ல யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் வேனிஷ், அது வந்து ஆக்சுவலி காட்டன் துணிக்கு போடுறது தான் இந்த வேனிஷ் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் இதை என்ன பண்ணுறேன்னா, கேஸ் ஸ்டவ்க்கு ரொம்ப கேஸ் ஸ்டவ்வில் ரொம்ப கரை படிஞ்சதுன்னா இதில் ஒரு ஹாஃப் மூடி ஊற்றி அதை நல்ல சாஃப்ட் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டோன்னா அப்படி பழப்பழான்னு மின்னுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷ் பேசின் இந்த மாதிரி சாஃப்டான இடங்கள்லாம் கழுவுறதுக்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பழப்பழான்னு வருது. அப்புறம் கரை படிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வந்து துணி ஆகட்டும், கரை வந்து துணியில் படட்டும், பாத்திரத்தில் சிலப்போம் அடி பிடிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு ஒரு அந்த பாத்திரம் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதில் ஒரு மூடி ஊற்றி ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஸ்டெயின் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் நல்லா பார்த்துட்டேன், ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கேஸ் ஸ்டவ் கிளீனிங்க்கு, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் கிளீனிங்க்கு, வாஷ் பேசன், அப்புறம் நல்ல ஸ்டெயின் படிஞ்ச ஸ்டீல் பைப்பு, இது எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து எண்ணெய் வந்து நான் பெரிய பாட்டில் கேட்டிருந்தேன், அது கிடைக்கல. ஸோ சின்ன பாட்டில் தான் வச்சு விட்டுருந்தாங்க. ஸோ விம் லிக்யூட் வந்து நான் பாட்டில் பெருசு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க இந்த பேக்கெட்ஸில் போட்டு அனுப்பியிருக்காங்க. இது வந்து 500 ml அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து சாஸ் வந்து மேகி ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் வந்து நான் சின்ன பாட்டில் தான் கேட்டிருந்தேன். ஏன்னா மந்த்லி இது பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சின்ன பாட்டில் போதும்னு நினச்சேன். பட் அவங்க ரொம்ப பெருசு கொடுத்து விட்ருக்காங்க. அப்புறம் வந்து துணிக்கு வந்து நல்ல காஸ்ட்லி ஷர்ட்ஸு, ஆஃபீஸ் கோயர்ஸ் அவங்களோட ஷர்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சர்ஃபு ஏரியெல்லாம் வச்சு துவைச்சிட்டு நல்லா அலசினதுக்கப்புறம் இதில் ஒரு மூடி ஊற்றி ஒரு 15 to 20 minutes ஊற வச்சிங்கன்னா அந்த ஷர்ட் வந்து அப்படி படப்படான்னு, அவ்வளவு காட்டன்னா நல்லா படப்படான்னு நிற்கும். அதாவது பப்படம் மாதிரி இருக்கும். அதை அயன் பண்ணால் அவ்வளோ ஸ்டிஃபாக நிற்கும் அந்த ஷர்ட்டு. ஸோ இதையும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உஜாலா கம்பெனி கிறிஸ்ப் அண்ட் ஷைன், இல்லாட்டி இன்னொன்று ஸ்டிஃப் அண்ட் ஷைன் உண்டும். ஸோ ரெண்டெல்லாம் உண்டும், ரெண்டுமே நல்லா இருக்குது. நான் வாங்கி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. ஸோ அப்புறம் வந்து இது குடம்புளி, மீன் குழம்பு அதுக்கெல்லாம் நல்ல இதாக இருக்கும், நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து குடம்புளி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து விம் சோப்பு. ஸோ ஒரு சோப் தான் இதில் கிடச்சிருக்கு. நான் இதில் 5 soap எழுதியிருந்தேன், ஒரு சோப் தான் இதில் கிடச்சிருக்கு. ஸோ வேறு வந்து எல்லாமே பெருசாக போட்டு விட்டுட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். சப்போஸ் பிள்ளைங்க தண்ணியை கூறி ஊற்றி வச்சுட்டு போனாலும் சீக்கிரம் கரைஞ்சிடும் இந்த சோப்பு. ஸோ அதனால் உடனுடன் தேய்ச்சி முடிச்சுட்டு அதை மூடி வைக்கணும். ஸோ கண்டிப்பாக மெய்டெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கண்டிப்பாக இதை சொல்லணும், இல்லாட்டி ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் இந்த சோப்பு. ஏன்னா இந்த மாதிரி சோப்புனா டக்கு டக்குன்னு அது தீந்துடும், அஞ்சனம் எடுத்தாலும் தெரியாது. இந்த மாதிரி சோப்புனா கொஞ்சம் ரொம்ப நிறைய நாள் வரணும் இது. ஸோ இது பெருசில் இது ரெண்டெண்ணம் வச்சு விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து பவர் சோப் நான் இதில் 6 எண்ணம் கேட்டிருந்தேன், 4 தான் கிடச்சிருக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மேகியில் வந்து நார் சூப்பி நூடுல்ஸ் மஸ்த் மசாலா, இது வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி நூடுல்ஸே நான் பழக்கலை, ஆனால் அவங்களுக்கு இது ஒரு வாட்டி பண்ணி கொடுத்தோன்னே ரொம்ப பிடிச்சிட்டு. ஸோ இது வந்து இப்போ மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. சப்போஸ் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ ஏதாவது கம்மியாக சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு காலர் ஸ்டெயின் ரிமூவர், அதாவது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போடுற யூனிஃபார்ம் ஆகட்டும், ஆஃபீஸ்க்கு போடுற ஷர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் கண்டிப்பாக காலரில் வந்து நிச்சயமாக அழுக்காகும். அதுவும் வெயில் காலத்தில் கேட்கவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்டெயின் போகாத ஸ்டெயினுக்கெல்லாம் இது ராபின் கப்ஸ் அண்ட் காலர்ஸ்ன்னு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி இதில் எந்த இடத்துல ஸ்டெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அதில் ஒரு மூடி ஊற்றி நல்ல சாஃப்ட் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு, ஹாட் ப்ரஷ் வச்சு தேய்க்கக்கூடாது, சாஃப்ட் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு ஒரு 5 to 10 minutes ஊற விட்டுட்டிங்கன்னா
அப்புறம் அப்புறம் நீங்கள் துவைச்சிங்கன்னா ஈஸியாக அந்த ஸ்டெயின்ஸ் மாறி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சோயா சாஸ் ஒரு பாட்டில் வாங்கியிருந்தேன் இந்த வாட்டி, ஏன்னா குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் பண்ணுறது, பிரியாணி பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஹக்கா நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் இது ஊற்றுனா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். இது வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து யூஸ்வலாக எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் சக்ரா கோல்டு. சக்ரா கோல்டு 1/2 kg வாங்கியிருக்கேன். அப்புறம் ஹார்லிக்ஸு, குழந்தைங்க இருக்கிறதுனால இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டாக்கில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எப்போ எது கிடைக்காம ஆகும்னு தெரியல. ஸோ பூஸ்ட் 1/2 kg வாங்கியிருக்கேன், பூஸ்ட் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து மைசூர் சாண்டல் சோப் வந்து, அதாவது ஒரு 3 இதே மாதிரி 3 pack வந்து 200 சம்திங் வரும் ஃப்ரெண்ட்ஸ், பட் அந்த மாதிரி ஆஃபர் எதுவுமே போட்டு விடலை. ஸோ இதில் ஒரு 4 சோப்பு வச்சுருக்காங்க, ஒரு சோப்பு தனியாக வச்சு விட்ருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 3 எழுதணுன்னா அவங்க கூட 2 எக்ஸ்ட்ரா வச்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ அது அப்புறம் வந்து இது ரா கிரவுண்ட் நட்டு, இதை வந்து வறுத்து குழந்தைங்களுக்கு லட்டு பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்காக சும்மா வறுத்து கொடுத்து அவங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ இது என்ன ராம்ஜிங்கிற கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு 2 kg ஒயிட் சுகர் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கம்பு மாவு வாங்கியிருக்கேன். ஸோ கம்பு மாவு கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு கம்பில் வந்து லட்டு பண்ணி கொடுக்கலாம், நாட்டு சர்க்கரை நெய் எல்லாம் போட்டு லட்டு பண்ணால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஒரு 2 months இந்த நாட்டு சர்க்கரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட பேர் வந்து பாண்ட் வெர்டன்ட் ஆர்கானிக் ஜாக்ரி பவுடர். அதாவது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் காஸ்ட்லி தான். 1/2 kg 70 rupees போட்டிருக்காங்க. நான் இதில் வந்து 2 kg எழுதியிருந்தேன், பட் எனக்கு 1 kg தான் இது கொடுத்துருந்தாங்க, கிடைக்கல இது. ஸோ அதனால் இது வந்து நல்லா இருக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆர்கானிக் ஜாக்ரி பவுடர்னு போட்டிருக்கு அது. அப்புறம் கொஞ்சம் 1/2 kg மல்லி வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து கருப்பு கொள்ளு வாங்கியிருந்தேன். ஸோ துவையலுக்கெலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கொள்ளு. காய்ச்சல் டைம்லலாம் இந்த கருப்பு கொள்ளு வச்சு துவையல் வறுத்து பொடிச்சு துவையல் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூடிய சீக்கிரம் அந்த துவையல் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஆல்ரெடி வாங்கின துவரம் பருப்பு எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் பாசிப்பருப்பு 1 kg வாங்கியிருக்கேன், அது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்னால அது வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து ஜீரகம் 1 packet, கடுகு 1 packet, அப்புறம் நல்ல மிளகு 2 packet, அப்புறம் வந்து சில்லி பவுடர் 200 grams எழுதியிருந்தேன் பேபி. இந்த பேபி வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக எனக்கு வேறு ஒன்றும் நான் இன்னொரு ஆப்ஷன் போனதில்லை. மோஸ்ட்லி நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பாக சில்லி எல்லாம் வாங்கி வெயிலில் காய வச்சு மில்லில் கொடுத்து தான் பொடிச்சு எடுத்துக்கிறது. ஆனால் வந்து இப்போ பயங்கர மழையாக இருக்குது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். ஸோ வாங்கின பொடிச்சு வச்சதும் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, பட் பேபியோட ஐட்டம்ஸ், பேபி மசாலா, சாம்பார் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, இதெல்லாமே வேறு ஆப்ஷன் இல்லாததுனால இதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டி நான் கண்டிப்பாக மல்லிப்பொடி, வத்தல் பொடி எல்லாமே நான் பொடிச்சு தான் யூஸ் பண்ணுறது மில்லில் கொடுத்து. பெப்பர் பவுடர், ஆச்சி பெப்பர் பவுடர் 100 grams எழுதியிருக்கு. ஜீரா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு சர்க்கரை வந்து ஆர்கானிக் நாட்டு சர்க்கரை எனக்கு 1 kg தான் கிடச்சிது. இது வீட்டு பக்கத்தில் ஒரு கடையில் வந்து நான் கூட 1.5 kg வாங்கிக்கிட்டேன். ஸோ ஒயிட் சுகர் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நாட்டு சர்க்கரையை வேறு கம்பெனினாலும் பரவாயில்லன்ட்டு இதை வாங்கி வச்சுருக்கேன். இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் நல்லா இருக்கும்னு அந்த கடையில் உள்ளவங்க சொன்னாங்க, அதை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். கணேஷ் பிராண்ட் பச்சரிசி மாவு ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் நான் இடியாப்பம், கொழுக்கட்டை, பச்சரிசி மாவடை எல்லாமே இதில் தான் நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும். இடியாப்பம் வராதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இடியாப்பம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ ஒரு 3-4 years நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கணேஷ் பிராண்டு பச்சரிசி மாவு. ஃப்ரெண்ட்ஸ்,
மஞ்சள் பொடியும் கல்லுப்பும் கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முதல் முதல்ல நம்ம லிஸ்ட்டு போடும்போது இந்த ரெண்டையுமே ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் பாக்கி உள்ள லிஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம எழுத ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சளும் கல்லுப்பும் என்றைக்கும் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும், அதை அதை பார்த்துக்கணும், என்றைக்கும் தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது சண்முகா விளக்கில் ஊற்றுற எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகா தீப எண்ணெய்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருக்குது, ரேட்டும் பரவாயில்லாமல் இருக்குது. என்னென்னா இது ஊற்றியாச்சுன்னா உங்களுக்கு வந்து விளக்கில் மண், அதாவது அந்த பச்சையாக வரும்ல, அதெல்லாம் வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து வேறு அந்த ஐந்து வகை தீபம் தீப எண்ணெய் அதெல்லாம் ஊற்றியாச்சுன்னா சீக்கிரம் ஒரு 10 டேஸ்க்குள்ளே 1 வீக்கில் ஒரு 5 டேஸ்லேயே பச்சை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. அப்புறம் பாதாம் கேஷ்யூ நட்லாம் எழுதியிருந்தேன், ஸோ எனக்கு அது பாதாம் மட்டும்தான் கிடச்சிருந்தது, கேஷ்யூஸ் கிடைக்கல. அப்புறம் வந்து கொண்டக்கடலை கிடச்சிது, நல்லாயிருக்கு. இது ஒரு 1/2 kg. அப்புறம் வந்து கோல்டு வின்னர் 2 லிட்டர்ஸ் எழுதியிருந்தேன். ஸோ இது வந்து நான் மேக்ஸிமம் செக்கில் ஆட்டின தேங்காய்ண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ பப்படம் பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரிக்கு தான் இது வாங்கியிருக்கேன். அப்புறம் பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கேட்டால் அதுக்கு வேண்டி தான் இந்த கோல்டு வின்னர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி கோல்டு வின்னர் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பாட்டு அரிசி வந்து காமதேனும் டொப்பி அரிசின்னு ஒரு இது தான் நான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ இது 5 kg தான் நான் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் மந்த் 25 kg வாங்கினதே லாக்டவுன் லாக்டவுன் ஆகிடும் பயந்து போய் ஏதாவது ஷார்ட்டேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு 25 kg வாங்கினதே இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்கி வச்சுருக்கேன். பட் காமதேனும் டொப்பி வந்து எல்லோ கலர் பேக்காக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இந்த அரிசி டொப்பி அரிசி சாப்பிட்றவங்க இந்த டொப்பி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். காமதேனும் டொப்பி பட் இந்த கலர் வராது, எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அந்த பை தீந்துடுச்சுன்னு இந்த பையை கொடுத்து அதில் டொப்பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் இட்லி செங்கல்பட்டு அரிசி வந்து கவு பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கவு பிராண்ட் அரிசி வந்து இட்லி செங்கல்பட்டு அரிசின்னு தனியாக கேட்டால் இந்த ரெட் கலர் பேக்கில் தான் வரும், அதுதான் கவு பிராண்டு. ஸோ நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஓரளவுக்கு யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாக்டவுனில் எமர்ஜென்சி ஷாப்பிங்கில் இவ்வளவும் பண்ணியாச்சு. ஸோ இந்நாளுக்கு நாள் கொரோனா வேறு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு போயிட்டுருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பயங்கர மழை ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர மழை, விடிய விடிய மழை, இப்போவும் மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்ய பெய்ய கொரோனா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, மாஸ்க் இல்லாமல் வெளியே போகாதீங்க, ரொம்ப எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க, வயசானவங்களை கேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இனி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.